இப்ப கட்டப்படுற அந்த தேர் வைக்கக்கூடிய ரதம் முட்டி, தேர் முட்டின்னு சொல்லுவாங்க அது. 48 மண்டலம் இதான் இந்த கண்ணகை முன்னாடி பாருங்க, இதான் இந்த ஆயுதம் முன்னாடி. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் நயநாதேவிக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. அது வந்து இதை உண்மையாகவே பார்த்து அதிர்ச்சியடைந்த இதை வந்து உங்களுக்கு இதுதான் இந்த கோயிலுடைய தெப்பக்கே. வணக்கம், என் பேர் சிந்துரன், நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் நிற்கிறேன். அது புங்குடுதீவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆலயமாக காணப்படுற கண்ணகியம்மன் ஆலயத்தில் நான் வந்து இப்போ நிற்கிறேன். இங்கேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த கண்ணகியம்மன் ஆலயத்தில் வந்து முதல் நாள் வந்திருக்கிறேன். இந்த பகுதியில் அனைத்தையும் வந்து உங்களுக்கு காட்டிட்டு, இந்த கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நாகம்பிரான் ஆலயம் ஒன்று இருக்கும், அந்த ஆலயத்தையும் இந்த வீடியோ காணொலியில் உங்களுக்கு காட்டிட்டு, அதற்கு பிறகு நான் இங்கேருந்து வந்து ஊரதீவு அப்படின்னு சொல்கிற ஒரு முனைப்பகுதிக்கு போகிறேன். அந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நயினாதீவு, அனலதீவு, அடுத்தது எழுவை தீவு, இந்த மூன்று தீவுகளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகு சேவை இடம்பெற்ற ஒரு துறை, மிகவும் வந்து ஒரு பழமையான ஒரு துறை தான் அது. அந்த துறை பார்த்திங்கன்னா இப்போ இலங்கை கடற்படை நிலைய கட்டுப்பாட்டு பகுதிகளே இருக்குது. அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களுடைய உறவினருக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்க போயிருந்த டைமில் நாம் இன்றைக்கி என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அந்த பகுதியில் போய் இரவு வந்து கேம்பிங் போட போகிறோம். அவங்கள பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் அங்கே கேம்பிங் போட்டு நின்றுட்டு, அதுக்கு அடுத்த நாள் விடிய என்ன செய்ய போகிறோம், அந்த பகுதியெல்லாம் வீடியோவெல்லாம் கவர் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு வரப்போகிறோம். கண்ணகியம்மன் ஆலயத்தில் வந்து கண்ணகியம்மன் ஆலயத்தில் முழுதும் ஒரு நாள் நிற்க போகிறோம். நின்றுட்டு கண்ணகியம்மன் ஆலயத்தில் ஒரு நாள் கேம்பிங்கை போட்டுட்டு, அதற்கு பிறகு நாங்கள் கண்ணகியம்மன் ஆலயத்திலேருந்து புறப்பட்டு புங்குடுதீவை விட்டு வேலனையை நோக்கி போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ காணொலி ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன காரணம்னு சொன்னால், நான் வந்து வெவ்வேறு பகுதிகளை வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணி போகிறதால வந்து ரொம்பவும் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். அதோட நான் வந்து என்னுடைய அங்கத்த அனுபவத்தை வந்து நான் இதில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ காணலை முழுமையாக பாருங்கள். சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம் அமைத்துருங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் தானே, ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையெல்லாம் சுத்த வலிக்கிட்டுட்டு, இனிமேல் இங்கே ஒரு மரத்துக்கீழே தான் உட்காந்துட்டுருக்கேன். எங்கே சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் என்ன சாஞ்சி இருந்து போட்டு ஒரு 2 மணி போல் இங்கேருந்து நம்ம வெளிக்கிடணும். பார்ப்போம், இந்த கோயிலில் இன்னும் வேலையெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. சுற்றி பார்ப்போம், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போய் பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோயிலை முழுமையாக காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆலயத்துக்கு முன்போது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுலாம் நடந்துட்டு போல இருக்குது. அந்த ஒரு இடம் தான் இது. இதுக்கடுத்தது நம்ம ஆலயத்துக்கு ஆலயத்துக்குள்ளே வீடியோ கால் எடுக்கிறது, அடுத்தது வந்து ஷேர்ட்டோட போகிறது, மொபைல் ஃபோன் ரிங் பண்ணுறது, அடுத்தது செல்போட போகிறது, எல்லாமே தடை செய்திருக்காங்க. இது ஆலயத்தோட வெளிப்புற சூழல் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல அழகாக இருக்குண்ணே. இப்போ நான் அந்த கடைக்கிட்ட போகிறேன் சாப்பிட்றதுக்கு, என்ன இருக்குன்னு பார்க்குறது. என்ன தலை சுத்த வலிக்கிட்டு காலையிலையும் சோறு சாப்பிடல, பாலப்பிள்ளை சாப்பிடுனா நான் நல்ல சத்து. ஆனால் இருந்தாலும் இதில் இந்த சாப்பாடு கடையெல்லாம் இருக்குதுங்க, போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடைகள் இருக்குது பாருங்கள். அது ஒரு சாப்பாடு கடை தான், நான் ஒன்றுமே இல்லை பூட்டியிருக்கு. ஆனால் அதுதான் பார்த்து, அதாவது அங்கே அந்த பகுதியில் வந்து தேர் இந்த நிற்கக்கூடிய தேர் முட்டி கட்டி கொண்டிருக்காங்க. இது வந்து ஆலயம், ஆலயம் வெளிப்புறம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்னும் வேலைகள் முடிவு இல்லை, அதாவது நிறைவு பெறலை. பாருங்கள் பெயிண்டிங்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து அந்த குளம், தீர்த்த கேணி. நீருக்காக குளிச்சிட்டு போகுது. இது என்னன்னு தெரியல. வந்து இப்போ கட்டப்படுற அந்த தேர் வைக்கக்கூடிய ரதம் முட்டி, தேர் முட்டின்னு சொல்லுவாங்க அது. பாருங்கள் அப்படி கட்டி கொண்டிருக்காங்க வந்து, அதான் வந்து இந்த கோயில் தேர் போல் இருக்குது, மூடிருக்காங்க. இந்த இது தெரியும் மன்னன், அந்த நீல கலரில் ஒன்று நிற்கிது ரெண்டு டயரோட. இது வந்து இது வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஓமகுண்டம் வளர்த்த இடம் தான் இது. பாருங்கள் இதெல்லாம் அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியாது, இப்போ எடுக்கலாம். 48 நினைக்கிறேன்,
48 ஐயர்மார் வந்து இதில் வந்து இருந்து பூஜை செய்திருக்காங்க. என்ன சொன்னால் 48 அந்த மண்டலங்கள் அப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை 48 தான் இருக்கணும் எனக்கு தெரியல, சரியாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். 48 தான் இருக்கணும், 48 மண்டலம் 108 அப்படி தான் வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு பகுதி தான் இது. இது இனி திருவிழா அடுத்த வருஷம் திருவிழாக்கு தான் இதை வந்து கலட்டுவாங்களாம். கலட்டுவாங்கன்னா இதை வந்து அப்புறப்படுத்துவாங்க. அதோட இனி வெள்ளிக்கிழமை நிறைய மக்கள் வந்திருக்காங்க, அப்படியே நேரடியாக இந்த பகுதிக்கு வந்துருக்காங்க. நாங்கள் அடுத்தது எங்கே போகிறேன்னு சொன்னால் அப்படி இந்த கடற்கரை போய் பார்ப்போம். நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக 3 மணி. அதோட இந்த பகுதி கடற்கரை பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டு தெரியாது. கண்ணகிமலை வளையத்தில் புகத்தில் வெற்றிலைட் முதல் மற்றும் அநாகரிகமான செய்திகள் தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது நேராக போனோம்னு சொன்னால் நாகையம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கான். அந்த கோயிலும் இங்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரும். முடிந்தால் நான் வந்து அதையும் வந்து பதிவேற்றேன். இப்போ வந்து சரியாக 3 மணி. இதுதான் இந்த கண்ணகையம்மன் நாடு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணையம்மன் கோயில் பக்கத்தில் வந்து இன்னொரு கோயில் ஒன்று இருக்கும், நாகையம்மன் கோயில்னு சொல்கிறது. அந்த ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ காணொலி பாருங்கள். நாங்கள் அந்த ஆலயத்தையும் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திரும்ப இந்த கண்ணையம்மன் ஆலயத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த கோயிலை விட்டு இப்படியே போகிறோம். இல்லை நம்மளும் தான் வித்தியாசமாக பார்க்குறாங்க. எங்கே போகிறோன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, அதையும் காட்டலாமான்னு தான் போய்கொண்டிருக்கிறோம். அது போகிறதுக்குள்ளே இந்த ஃபோன் நம்மளை ஒழுங்காக வீடியோ எடுக்க விடாது போல இருக்கு. ஐயோ மணலுக்குள்ளே மாட்டிட்டேனே. ரைட், ஒரு மாதிரி வெளிப்பகுதிக்கு வந்துட்டேன். இந்த வெள்ளிக்கிழமைபடியா நல்ல சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்காங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயில். அதை தான் பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பார்த்துட்டு வருவோம். இன்னும் காற்று தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் தெரியாதுன்னு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, இதை பற்றின ஒரு விளக்கமும் நான் வீடியோ ஒன்று போடுவேன். ஜோசிப்பாங்கண்ணா எல்லாருமே என்னென்ன இவன் கொண்டு போகிறாங்கன்னு காட்டுறேண்ணா. சில நேரத்தில் கொஞ்சம் வைப்ரேட் ஆகலாம். இது கொங்கிட்டு வந்தபடியே அவ்வளோக்கு ஆகலை. இல்லை அப்போ பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலும் வரைக்கும் ஒன்றையும் காணலை. ஓ பிரச்சனை இல்லை, அவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். இதெல்லாம் நான் அவ்வளோ பெரிய இடமா. அதோட ரொம்ப மோசமான ரோட்டுக்கு தான் இப்போ இறங்கிட்டுவேன். பெரிய கோயில் தான் என்னை பார்த்து நான் ஆமி கேம் தீவனம். அது ஆமி கேம் தீவனம். அது ஆ ஹரி ஏண்ட ஏண்ட சின்ன பிள்ளைய மிரட்டி போவோம் பாவன். கடற்கரை ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோயில் நான் இப்பதான் முதல் தர வரேன், போறங்கிற வர இல்லை. என்ன ஜோக்குன்னு சொன்னா, பெல்ட் கூட இங்க வந்து இட்டு போயிட்டுங்க. பெல்ட் இருக்கு தானே, பெல்ட் இரும்பு பெல்ட் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த பெல்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து முக்கி போய் உடைஞ்சு போச்சு நயனாதீவில. என்ன சரியான ஆச்சரியம், சிரிப்பு வேற வருது. எதிர்பார்க்கவே எப்படி நடக்க மாட்டேன், அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஆலயம் பூட்டி இருக்கு. ஆஹா முள்ளு மரமாக இருக்கு. இதுதான் இந்த ஆலயத்தில் முன்பகுதி. இறங்கியிருக்கா காட்டிடுவான். என்ன ஃபோனை கலட்டணுமா தான் எப்படி வச்சு காட்டுவாங்க பாருங்க. இதுதான் இந்த ஆலயத்தில் முன்பகுதி. சரி நாங்கள் அப்படியே வந்த பாதையால் போவோம். இது ஒரு சிவன் கோயில். அதுதான் நான் வந்து நான் பார்க்குறது. அடுத்தது நாங்கள் இங்கேருந்து போவோம். அதே பாதை அதே வீதி தான், புதுசாக ஒன்றும் இல்லை. அதனால் வீடியோ இதில் நான் கட் பண்ணுறேன். இது வந்து இந்த கோயிலுக்கு பின்பகுதி. எப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப தூரத்துலேருந்து உங்களுக்காக காட்டுறேன். நாங்கள் இந்த பகுதியில் தான் போகணும். ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் வலைகளில் சிக்கும் ஆமைகளை விடுவீங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமைகள்லாம் பிடிப்பாங்க. உங்களுக்கு மீன் வாடி இருக்கு அப்படி இந்த பக்கங்கள்ல.
எப்படி 3:45 அந்த சந்தியில் இருந்து இப்போ கலட்டி பார்த்தேண்ணா டைம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கள் இடையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. இவன் என்ன செய்கிறான், எங்கே போகிறான், சைக்கிள் எடுத்து என்ன செய்கிறான்னு சுத்தமாக விளங்காது. அதனால் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வரும். புங்குடிதீவை முழுமையாக வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால் இப்போ நான் இரவு தங்குறதுக்காக இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்காக போய் கொண்டிருக்கேன். இரவு கேம்பிங் போடுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோ காணொலி அனைத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புங்குடிதீவில் மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்க தீவுகள் அனைத்துல வந்து நாங்கள் வந்து கேம்பிங் போட்டு சோலோவாக தங்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். தெரியாதார்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். புதுசாக வந்தார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து புது வியூஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து வீடியோக்களை போட முடியும். வேகமாக தான் போகணும்னு பார்ப்போம். சரி, இனிமேல் அந்த கோயிலடி வந்ததும் உங்களுக்கு வீடியோ காணொலியில் தொடர்றேன். இந்த காணொலி ஏற்கனவே முதல் பதிவேற்றிடுறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேவி பேஸ் இருக்குது தானே, அதை தாண்டி வரவும்னு சொன்னமல்லோ, அந்த பகுதி தான் வந்திருக்கோம். அதாவது இருபெட்டியோட தொங்கல் பகுதி. இதுதான் ஆரம்ப காலத்தில் வந்து ஜெட்டி, அதாவது ஊர்கால்துறை, சாரி, நைனாதீவு அனலதீவுக்கு போகிற துறைமுகமாக காணப்பட்டது. இங்கே வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து பிறந்தநாள் கொண்டாடம் நடக்குது. அந்த பிறந்தநாள் கொண்டாடத்திலாம் நாம் இப்போ போகிறோம். கேட்டிருந்தேன் நாங்கள் வந்து தங்குறதோட இங்கே வந்து தங்கின ஆட்கள் இருப்பாங்க, அதோட நல்ல ஃபன்னாக இருக்குமென்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து இந்த பிறந்தநாள் வீட்டு தான் வந்து தங்க போகிறேன். இப்போயே சினிமா பாட்டு போட ஆரம்பித்தாங்க. இப்போ நான் பின்னுக்கு ஆட்கள் நிற்கிறாங்க. இறங்கி போய் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுத்துன்னு சொன்னால் இந்த சந்தேகப்படுவாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த பக்கம் எதுவும் நடக்கலாம். அதனால் இறங்கி போய் நான் வீடியோ எடுக்கிறத தவிர்த்து கொள்கிறேன். அது சொன்னால் இந்த வீடெல்லாம் மாடி வீடு சரியா, எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொன்னால் மேலே வந்து கொங்கிரீட் போட்டிருக்க மாட்டாங்க, பரன் போட்டிருப்பாங்க. பரன்னு சொன்னால் மரத்தாலேயே போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் உறுதியான மரங்கள் இருக்குதானே, பாலம் மரம் அப்படியான உறுதியான மரங்களாலே போட்டிருப்பாங்க. தேக்க மரம் போட்டிருப்பாங்க. பரன் வீடு சூப்பராக இருக்கும். சில பேர் நெல் எடுக்கிறதுக்கு வந்து இப்படியான பரன் வீடு தான் வந்து பாவிப்பாங்க, மேலே நெல்லெல்லாம் அடுக்கி வைப்பாங்க. இந்தியாவில் இருக்க அந்த அரண்மனை வீடுகள்னு சொல்லி அதெல்லாம் வீடு அங்கே அப்படி இருக்கும். இதுலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. சைக்கிள் ஏறி கட்டும்போது இங்கே ஒரு நெல்ல பார்த்துட்டு இப்போ இல்லை உண்டும் இல்லை, இப்படி வறண்டு போய் கிடக்குங்க இந்த இடமே. நேவிக்கு அந்த இருக்கிற இடம் இந்த அதுலேயும் ஆட்கள் குடியிருப்பு இருக்குது தான். இந்த ஒரு இன்னல் இருக்குது, இதில் நின்று ஒரு வீவெல்லாம் கலட்டி பார்த்து நிற்பையும் பார்த்துட்டு நம்ம போவோம். ஐயோ அம்மா கைப்புள்ள பார்த்தீங்களா, அதான் அந்த பாட்டு பாடத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ நம்ம இங்கால பக்கம் வந்தனால இங்கால பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆக்கள் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் வந்து இதுதான் அந்த முனை, உங்களுக்கு முனை பகுதி தான் இது. இதை நான் மெப்பில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பகுதின்னு சொல்லி இது கொண்டு போகிறாங்க. தொழிலுக்கு மன்னனை கொண்டு போகிறாங்க. அந்த முனைப்பகுதியிலாம் இப்போ நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குல்ல, இந்த பகுதியெலாம் யாருமே இதுவரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. முதல் முறையாக நம்ம வாரம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா இந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறாங்களான்னு நிறைய பேர் தெரியாது. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் வாரத்துக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. ஹாய் பொண்ணு வீடியோ இங்கே போனால் என்னென்னா இருக்குது, கோயில் கிடக்குற என்ன கோயில், பிள்ளையார் கோயில். இதெல்லாம் போனால் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கான் மூலையில். அங்கால பக்கம் வந்து ஒரு வழி இருக்குது, அதெல்லாம் போய் பார்ப்போம். இங்கே இதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நயனாதிபவன் கோயில் தெரியுது. அதனால் நான் இதால் போய் பார்க்குறேன். இதால் போக இல்லைமோ தெரியும். அதுண்டா இங்கே நேவி கேம்ப் இருக்குது. ஃபோனை இதுதான் கையில் எடுத்து வைக்கிற வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ காட்டுறதுனா இப்படி திருப்பி காட்டுவேன் அழகாக. ஆனால் என்ன கை தான் வலிக்கும், தான் ஒரு பிரச்சனை. அதோட சைக்கிள் வேகமாக ஓட முடியாது. இந்த இந்த இதுக்கு இடது பக்கம் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேவி கேம்ப். நான் இப்போ உள்ளே தான் இறங்கி பார்க்க போகிறேன், பார்ப்போமே. இந்த இதுலேயே ஒரு கோயில் இருக்குங்க, சின்ன கோயில். அந்தா தெரியுது பாலம், ஹே ஹே வந்துட்டம். இந்த பாலத்தை தான் எப்படியாவது காட்டணுன்னு ரொம்ப நாளாக ஜோதிச்சிருந்தேன் நான். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனாதீவுக்கு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட பாலம் தான் இது. இப்போ நாங்கள் பயணம் செய்கிற இந்த குறிக்கட்டுவான் பாலம், நைனாதீவு நெடுந்தீவுக்கு பயணத்தை மேற்கொள்கிற இந்த குறிக்கட்டுவான் பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நெடுந்தீவுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது பார்த்திங்க சொன்னால் அதே குறிக்கட்டுவான் பாலம் நைனாதீவுக்கும் சேர்த்து வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலம் பார்த்திங்க சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் நைனாதீவுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ
பார்க்குற இந்த அம்மன் பிற பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம். நயநாதீவு நாகபூஷணி அம்மனுக்கு நேர் எதிராகவே இந்த அம்மனுடைய ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. அதுக்கு அருகாமையில் நேவி கடற்க அதாவது இலங்கை கடற்படையினுடைய முகாம் இருக்குது, அதை காமிக்க முடியாது. ஸோ இந்த பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடல் தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய படகுகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற அந்த துறையும் இருக்குது, அதாவது படகு துறையும். ரொம்ப நாள் வந்து இந்த பகுதியை தான் எப்படியாவது காட்டணும்னு நினச்சிருந்தேன் நான். இந்த முறை உங்களுக்கு காட்டினதில் மிக மகிழ்ச்சி. பத்து பேரும் போட்டிக்கு பாட்டு போகிறாங்க பன்சன் வீட்டை, அதான் காதெல்லாம் பீயுது அந்தளவுக்கு இருந்துச்சு. அதோட நாங்கள் இப்போ இந்த பகுதி அங்கல பக்கம் தான் பார்க்க போகிறோம், பார்த்துட்டு வருவோம். இந்த பகுதியில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்காங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கல பக்கத்தில் வருவோம். பாரு மாறேன், இங்கே ஒரு கோயில், கோயிலில் சத்தம் கேட்குது. இந்த சத்தம்லாம் போட்டால் கொப்பிலேட் லைன் தான் வரும். இங்கே பாருங்கள், டேய் தம்பி சொகுசு கேட்குதுன்னா உனக்கு சொகுசு. ஆ நாங்களே இங்கே தனியாக ஓடிட்டுருக்கேன் சிங்கிளாக சைக்கிள், உனக்கு சொகுசு கேட்குது, வெடி வைப்பேன்னு வாயில். இங்கே பாருங்கள் வீடு, எவ்வளோ பெரிய வீடுண்டு. ஆ இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்தா என்ன இவ்வளோ பெரிய கோயில் இருக்கு, கடவுளே இங்கே பாருங்கள், நம்பவே முடியல என்னால் இந்த பகுதிக்குள்ளே. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னையால் இந்த பகுதிக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இருக்குதுன்னு சொல்லி நம்ப முடியலை. உண்மையாகவே இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னும் இந்த ஆலயத்திற்கு முன்பகுதிக்கு போனோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் நான். வந்து ஏன் அதை கதைக்கிறத போடலைன்னு சொன்னால், இங்கே போடுற அந்த சுவாமி பாட்டுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கோப்பிரேட் கிளைம் வரும். அதனால தான் நான் வந்து இதை உண்மையாகவே பார்த்து அதிர்ச்சி அடைந்த இதை வந்து உங்களுக்கு போட முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆலயம் கருங்கல் ஆலயம் வந்து அமைக்கிறாங்க. அதுவும் வந்து எனக்கு இன்னொரு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதாவது இந்த பகுதியில் மக்களே குடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயம் பார்த்திங்கன்னு சொன்னால் கருங்கலாலேயே இப்போ திரும்ப வந்து புனர்நிர்மாணம் செய்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே அந்தளவு அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்ல இந்த அதாவது இந்த முனை இந்த பகுதியில் இன்னும் மக்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. உண்மையாகவே இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தீர்த்த கேணி இருக்குது, அந்த கேணியும் நம்ம போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு அண்ணாட்ட கேட்டிருந்தேன் நான், அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வந்து 100 குடும்பங்கள் மேலே வந்து வசிக்கிறதா வந்து சொல்லியிருந்தார். அதுவும் இந்த தகவலை கேட்க எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த வார அண்ணா தான் அந்த தகவலை சொல்லியிருந்தார் எனக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இதை தான் என்னால் போட முடியாமல் இருக்குது, கோயில் ஸ்பீக்கர் சவுண்ட். அது மட்டும் இல்லாமல் அதில் போடுற சினிமா பாடல்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலுக்கு வந்து கோப்பிரேட் கிளைம் வரும். அதனால தான் இதுதான் அந்த கோயிலுடைய தெப்ப கேணி, தீர்த்த கேணி என்று கூட சொல்லலாம். அதுக்கு ஆலயத்தில் முன்பகுதியை நாங்கள் போய் பார்ப்போம். அதோட இந்த பகுதியில் பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, அதோட அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் உண்மையாகவே எவ்வளோ செழிப்பான மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை உணர முடியுது. நாங்கள் இந்த அண்ணோட கதைச்சி இங்கே இருக்கிற மக்களை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொண்ட ஒரு பகுதி தான் இது. இதற்கு அடுத்து தான் நாங்கள் இந்த ஆலயத்தை போய் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கல, அதனால தான் நான் திரும்ப இதை வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டுருக்கிறேன். 100 குடும்பமா? இந்த வெளிப்புற பகுதியில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், முழுக்க வந்து கருங்கல்லால் அமைச்சிருக்காங்க. இந்த தூண்கள் வந்து அழகான சீமெந்து வேலைப்பாடுகளாக தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இந்த பகுதியில் இப்படியே கருங்கல்லை வச்சு இவ்வளோ பிரம்மாண்ட ஆலயம்னு நினைக்கவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. சீரியஸாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாராவது இந்த பகுதியில் இவ்வளோ மக்கள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தா உண்மையாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இந்த பகுதிகளில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு ஆச்சரியம். அதுலேயும் அந்த கோயில் கட்டினாங்க பார்த்தீங்களா, பிள்ளையார் கோயில் கருங்கல்லால் கட்டுறாங்க. இந்த பகுதியில் என்ன கருங்கல், எனக்கே ஆச்சரியங்க, யாருங்க இவங்கெல்லாம் இந்த பொங்குடுதீவு நினைச்சே பார்க்க முடியல. அது வந்து தொங்கல்ல ஒரு பிள்ளையார் கோயில் கருங்கல்ல கட்டுறாங்க, நினைச்சு ஆக்கள் இருக்க மாட்டாங்க. அது இதற்கு முதல் காணொலியில் வந்து ஒரு பதிவேற்றிருப்பேன், அந்த நேவி அந்த போர்ட்பள்ளி ஜங்ஷனில் சொல்லியிருப்பேன், இந்த பகுதியில் அனைவரும் ஆக்கள் இருக்க மாட்டாங்க, கடற்படையில் தான் இருப்பாங்க. இங்கே போகிறது ஆபத்து, நம்ம இனி அங்கே போத்தலன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்நேரம் இந்த பகுதியில் வந்து பார்த்தா இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்க நினைச்சு கூட பார்க்குறாங்க. அதில் ஃபங்க்ஷன்னால பாட்டு இங்கே கேட்கும், அதனால தான் நான் இதில் நின்று கழிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போ சூரியன் மறையில கடிச்சு இங்கே ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அடே இந்த இருக்குன்னு நயநாதீவு போயிடும் முன்னுக்கு, இதால் போய் நாங்கள் நயநாதீவு பார்க்கலாம். அதாவது பொங்குடுதீவு இருபட்டி தொங்கல் முனைப்பகுதியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது,
இந்த பகுதியெல்லாம் ஆக்களுடைய காணிகள் தான். நாங்கள் இந்த காணியில் இருக்க ஆக்கள்லாம் வெளிநாட்டில் அதான் என்ன கேட்க ஆச்சரியமாக இருக்கா. அட பாவமே, எல்லாரும் வெளிநாட்டிலையா? இங்கே எப்படி போயிருப்பாங்க என்ன இப்போ அந்த காலத்தில்? எனக்கே ஆச்சரியம் என்ன. நானும் வெளிநாட்டில் என்ன ஒரு வெளிநாட்டில் இருப்பாங்க கொஞ்சம் எனக்கு இன்னும் அவ்வளோ இது தெரியாதுங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த இப்படி மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் இருப்பாங்க ஒரு கொஞ்சம் பேர் அப்படி தான் நினைச்சேன். இது பார்த்தா ஒரு ஊரே வெளிநாட்டில் இருக்குன்னா எப்படி இருக்குண்ணா? இது வந்து இவங்க வந்து தங்குற இது அது ஓ அது அட்டைக்கு போட்டுருக்காங்களா அட்டை பண்ண. இதுவும் அந்த துறை தான் பாருங்க. நான் முதல்ல அந்த பகுதியிலிருந்து காட்டியிருப்பேன், இப்போ இந்த பகுதியிலேருந்து காட்டுறேன். அங்கே தெரிய தீவு அனல தீவு என்ன அது அனல தீவு. இந்த இங்கே தெரிகிற தீவு வந்து அனல தீவு. அதுக்கு அடுத்தது இங்கே தெரிகிற தீவு வந்து இது புளியந்தீவு காணல அங்கால. இது வந்து நயனா தீவு. சூரியன் மறையும் போது நல்லா இருக்கு நயனா தீவு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி இருக்குது தானே, இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற நேரத்தில் வந்து தண்ணி நிற்கும். அதோட இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வந்து நிறைய பேர் விளையாடுவாங்களாம். அதோட இந்த பகுதி இருக்கிற கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான் வந்து உணவு. இதில் பாருங்கள் பச்சை கலரில் புல் இருக்குது ஆனால் தெரியல, தரையோடு ஒட்டி இருக்கும். இந்த பகுதியெலாம் நாம் இன்றைக்கி வந்து கேம்பிங் போட போகிறோம். ஸோ இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நயனாதீவு இருக்குது. நயனாதீவு இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது தெரியல. அந்த புங்குடுதீவு முனைப்பகுதி தான் இது, இருபட்டின்னு சொல்கிற ஒரு முனைப்பகுதி. இங்கே தான் வந்து நெய்விகாரர்களுடைய அந்த துறை இருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த பகுதி மக்களால் வந்து நயனாதீவு மற்றும் அனலதீவுக்கு போகிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இறங்குத்துறை அதாவது கப்பல் துறை தான் வந்து இங்கே இருக்குது. அது இப்போ நெய்வீரர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, இலங்கை கடற்படையினர் கட்டுப்பாட்டுக்குள்ளே. இங்கே இருக்கிற இந்த சிதைவடைந்த வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்பு வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வந்து வசிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்கிலே இல்லாத மாதிரி இருக்கும். நான் கூட ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி முழுக்க வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் இந்த பகுதியில் மட்டும் இருக்கிறாங்களாம். பின்னக்கு ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கும், அதை நான் வந்து காணொலியில் காட்டியிருக்கேன். இனிமேல் நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து டென்ட் போட்டு இரவு தங்க உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வந்து அந்த உடன்பாடு இல்லை. பொதுவாக வந்து நான் மரண வீடுகளுக்கு வந்து கட்டாயமாக போயே ஆவன். ஆனால் வந்து இந்த கொண்டாட்ட வீட்டுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட நான் ஏன் வந்தேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எப்படி வந்து இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இடம்பெறுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். உண்மையாகவே வேறு லெவல் சம்பவமாக இருந்தது. இங்கே நல்ல பாட்டுலாம் போட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆடி ஃபன் பண்ணாங்க. அதோட நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து 2வது ஃபங்க்ஷனாக இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லைஃப்பில் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிறகு நான் போன 2வது ஃபங்க்ஷன் இது தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நான் இந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் பெருசாக போகிறதே இல்லை. ஆனால் உண்மையாகவே நல்ல ஃபன்னாக இருந்துச்சு, மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லோரும் ஃபன் எடுத்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. டான்ஸ்னால் டான்ஸ், உண்மையாக இரவரவா டான்ஸ். அதனால் நாங்கள் வந்து இங்கே டென்ட்டை போட்டு ஒரு ஓரமாக நித்திர கொள்ளோம்னு நினச்சி இடத்த விட்டு நாங்கள் ஒரு இடத்துல ஓடியே போனாங்க. நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறோம், தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. உண்மையாகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்ச எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து தென்பூருக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கு, எல்லாத்தையும் தூக்கியாச்சு. டென்ட் வந்து அங்கே வச்சுட்டாங்க, டென்ட்டை போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளி மாதிரி இருக்குது தானே, இந்த பகுதியில் நாங்கள் வந்து இன்றைக்கு இரவு நின்று நாங்கள் நேற்று இரவு